பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடக்கம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இன்று முதல் வழங்க ஏற்பாடு. பொங்கல் பண்டிகை தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பு. தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரகர்கள் மூலம் வாங்குவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் ஊழியரை துப்பாக்கி முனையில் கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க மனைவியுடன் ரயில்வே ஊழியர் நாடகமாடியது அம்பலம். சேலம் மாத்தூர் அருகே தொடர் மழை பலத்த காற்றால் வயல்வெளிகளில் சாய்ந்த நெற்கதிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. வேதாரண்யம் பகுதியில் தொடர் கனமழையால் 3000 ஏக்கர் விளைநிலங்களை சூழ்ந்த தண்ணீர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை. தரங்கம்பாடி பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தண்ணீர் வடியாததால் உளுந்து கடலை சாகுபடியும் பாதிப்பு. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கவரும் முன்பணி காலத்தின் கடைசி கட்ட பணிமூட்டம். விரைவில் வெண்பணி போர்வை போர்த்தும் உறைப்பணி காலம் தொடங்கும் என தகவல். திருச்செந்தூரில் அறுவடைக்கு தயாராக உள்ள பனங்கிழங்கு. பொங்கல் பண்டிகை விற்பனை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பனை விவசாயிகள். விவசாயிகள் வேளாண் துறை இடையே பாலமாக செயல்படும் உழவர் நண்பர்கள் குழு. சேலம் தாரமங்கலம் பகுதியில் குழு அமைக்க ஒதுக்கிய நிதியை திருப்பி அனுப்பும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் புகார். பொங்கல் பண்டிகையையொட்டி தருமபுரியில் மண்பானை தயாரிப்பு பணிகள் தீவிரம். மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மூலப்பொருட்கள் எடுக்க முடியாததால் உற்பத்தி பாதிப்பு. ஓசூர் மாநகராட்சியில் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டும் ஊழியர்கள். மாநகராட்சியின் பொறுப்பற்ற நடவடிக்கையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு கட்டாய விடுப்பு. மாநில சுகாதாரத்துறை அதிரடி உத்தரவு.